வணக்கம், வெல்கம் பேக் டு கண்மணி குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம சின்ன வயசுல பெட்டிக்கடையில வாங்கி சாப்பிட்ட தேன் மிட்டாய் வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். தேன் மிட்டாய் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு கப் இட்லி அரிசியும் கால் கப் முழு உளுந்தையும் ஒன்னா சேர்த்து இதை நல்லா ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்க பச்சரிசியும் யூஸ் பண்ணலாம். அரிசியும் உளுந்தும் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஊறின அரிசியும் உளுந்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காகவும் ஸ்மூத்தாகவும் அரைஞ்சிருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆரஞ்சு அப்படி இல்லைனா ரெட் கலர் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதை விட ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஜீராவில் ஊறாது. மாவு தண்ணியாக இருந்தாலும் ஜீராவில் சீக்கிரமாக ஊறி ரொம்ப சொத சொதன் ஆகிடும். அதனால் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜீரா செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூட 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அரிசி எடுக்க எந்த கப் யூஸ் பண்ணீங்களோ அதே கப்பாலேயே சர்க்கரையும் அளந்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஜீரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேன் மிட்டாய் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி கிள்ளி போடுங்க. நாம் மாவில் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால மாவை எண்ணெயில் போட்டதும் அது உடனே மேலே இந்த மாதிரி எழும்பி வரும். மாவு எப்படி கிள்ளி போடணுங்கிறத நான் க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரியே நீங்களும் ஒன்று ஒன்றா கிள்ளி போட்டுக்கோங்க. எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கி இந்த மாதிரி கலர் நல்லா டார்க்காக மாறிச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை இப்போ நாம் எடுத்து ஜீராவில் போடலாம். இந்த மாதிரி பொறிச்சு எடுத்த உருண்டைகளை உடனே ஜீராவில் போட்டுருங்க. இந்த மாதிரி போடும்போது ஜீராவும் கொஞ்சம் சூடாக இருக்கணும். அப்போ தான் தேன் மிட்டாயில் ஜீரா நல்லா இறங்கும். இதே மாதிரியே மிச்சம் இருக்க மாவையும் உருண்டைகளாக பொறிச்சு எடுத்து ஜீராவில் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. 30 நிமிஷம் ஆயிடுச்சு. தேன் மிட்டாய் பார்த்திங்கன்னா நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு சுகர் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஒரு தட்டில் கொஞ்சமாக சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் ஊறின தேன் மிட்டாயை போட்டு இந்த மாதிரி சுகர் கோட்டிங் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் சின்ன வயசில் தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிட்ட ஞாபகத்தை உங்கள் நினைவுக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் தேன் மிட்டாய் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்மணி குக்கிங்.